சந்தோஷம். சந்தோஷம்னா என்னங்க? வயிறு ஃபுல்லாக நல்லா தின்னுட்டு நிம்மதியாக விஜய் எல்எல்பி மாதிரி ஒரு சூப்பரான படத்தை பார்க்கறது தான். கொலை நடந்த அன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னு தெளிவாக சொல்ல முடியுமா? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். பொதுவாகவே அவர் நல்லா பேசுவார், இதில் லாயர் வேறையா? ஓகே ப்ரொசீட். பெட்ரூம்ல ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டு மெத்தையில போடி கிடந்தது. நெஞ்சோட லெஃப்ட் பக்கம் 3.6 சென்டிமீட்டர் உள்ளார இறங்கியிருக்கு. திடீர்னு அழுவா, ரீசனே இல்லாம கத்துவா. கொலை செய்யப்பட்ட லாவண்யாக்கு வேந்தன் ஒரு பாய்ஃப்ரெண்ட் இருக்குதாகவும், உங்க காலேஜ்ல தான் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். எஸ் நம்பர் 523/19 லாவண்யா மர்டர் கேஸ். தன் காதலிக்கும் பெண் வேறொரு ஆணுடன் உறவில் ஈடுபட்டதை கையும் களவாக கண்டுபிடித்திருக்கிறார் வேந்தன். அதில் ஏற்பட்ட தகராற்றில் தன்னுடைய காதலியை கொலையும் செய்திருக்கிறார். இந்த கொலை நீ பண்ணியா? இல்ல. இந்த கேஸ ஏன் திரும்பவும் தொடங்கணுன்றதுக்கான ரீசனை டிமாண்டா வச்சிருக்கேன். பெட்டிஷன் சரியா இருக்கணும், கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கழுத்து நெரிச்சு கொண்ட பிறகு எதுக்கு இறந்த உடம்புல கத்தியால குத்தணும்? அதை கொலை செஞ்ச கொலகாரம் தான் சொல்லணும், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். 40,000 வழி கடனும் கட்டணும், டிகிரியும் முடிக்க முடியாது. ரூபியாவுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? இந்த கேஸுக்கு சம்பந்தமில்லாத கேள்விகளை எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது. இந்த கேஸுக்கு சம்பந்தமான விஷயங்களை எஸ்டாப்லிஷ் பண்றதுதான் இந்த கோர்ட்ல நான் முயற்சி பண்றேன். அப்படின்னா போலீஸ் அவங்க விசாரணையை சரியா செய்யலன்னு சொல்ல வரீங்களா? லெட் ஹிம் ஃபினிஷ். ஜெயில இருக்கிற வேந்தனுக்கு அதிகமான டைம் கொடுக்க கூடாது. லெக்சரர் சம்பளம் உயர்வுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. மிஸ்டர் அட்வர்ட், கோர்ட்ல போய் சொல்லக்கூடாது. அந்த கஸ்டமர் யாருன்னு தெரியுமா? தெரியாது, நான் பாக்கல. அந்த சாட்சி சொன்னவங்க ஏதாவது ஒரு இடத்துல தப்பான தகவல் கொடுத்துருப்பாங்க. பணத்தோட விளையாட்டுல கடைசியா பணம் தான் ஜெயிக்கும். இந்த ட்ரையலோட இறுதி நாள்ல உனக்கு தெரியும் உன் நண்பன் உன்கிட்ட உண்மை சொல்லிருக்கானா பொய் சொல்லிருக்கானா. Releasing in cinema nationwide 1st August 2024, Vijay LLP.